திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கார் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணத்தாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரும்பாவாய். இந்த பாடல் முழுக்க மலர்களை ஒப்பிட்டு பாடினதுனால நாங்க இன்னைக்கு மலர்களான ஆன விளக்குகள் ஏத்திருக்கிறோம். பெருமாளுடைய கண்ணை தாமரையோட ஒப்பிட்டு பாடியிருப்பாங்க. அதனால மலர்களால் அந்த இலையும் மலரும் அந்த பசுமையும் நிறைஞ்சதை அப்படியே விளக்குகளில் காமிச்சிருக்கிறோம். நடுவில் அழகா பெருமாள் ஆதிசேஷன் மேல உட்கார்ந்திருக்கக்கூடிய கோலம். இது கொஞ்சம் அரிதான கோலம் தான். அந்த வலிமையான கரங்கள்ல இருக்கக்கூடிய சங்கு சக்கரம், அதையும் அழகா விளக்குல காமிச்சிருக்கிறோம். ஆண்டால் அவங்க தோழி வீட்டில் பின்னாடி புலக்கடையில் இருக்கக்கூடிய குளம், சின்ன குளம் மாதிரி, ஏன்னா மழை நிறைய பெஞ்சிருக்கு இல்லையா ஆண்டாளா? அதுக்கு முந்தின பாசுரத்துலலாம் சொன்ன மாதிரி மழை நிறைய பெஞ்சு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளம், அதில் தாமரை அள்ளி இதெல்லாம் மலர்ந்திருக்குன்றாங்க. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் ஆம்பல் வாய் கூம்பினகான். இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காலையில் மலர்ந்து இரவில் குவிஞ்சு போகிறது தாமரையோட வழக்கம். இரவில் மலர்ந்து காலையில் குவிந்து இருக்கக்கூடியது அள்ளி மலர். இப்படி இந்த ரெண்டு மலருமே, தாமரை வந்து மலர்ந்து நிற்கிது, அள்ளி வந்து குவிஞ்சு நிற்கிது. காலையில் பெருமாளுடைய கோவிலில் சங்கு ஊதுறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் ஆண்டால் அவ்வளோ அழகாக அந்த பாட்டில் சொல்லியிருக்கிறா. செங்கல் நிற காவி உடை உடுத்தி வெண்பல் தவத்தவர்ன்றாங்க. இதை வந்து ரெண்டு விதமாக நாம் எடுத்துக்கலாம். ஒன்று வெண்மையான பல் உடையவர் அப்படின்றாங்க, அதாவது அகத் தூய்மையும் புற தூய்மையும் உள்ள உன் அடியார்கள் வந்து உன்னுடைய சன்னதியில் சங்குவதற்கு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்றது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, காவி உடை அணிஞ்சு பல தவங்கள் உள்ளும் புறமும் தன்னை தூய்மையாக வச்சுக்கிட்டு பல் தவத்தவர் அப்படின்றது பல தவங்கள் புரிஞ்ச அந்த ஞானிகளை குறிப்பிடுறாங்க. அப்படி பல தவம் புரிஞ்சவங்களால் மட்டும்தான் பெருமாள் கோவிலில் சங்கு ஊதக்கூடிய பாக்கியமே கிடைக்குமா, அதை தான் இவங்க ஆண்டாள் வந்து இவ்வளோ அழகாக மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்படி எல்லாரும் போயிட்டாங்க, கையில் சங்கும் சக்கரமும் ஏந்திய வலிமையானவன் பெருமாள், அந்த பெருமாளை ஏற்றி பாடாமல் அவனுடைய புகழை பாடாமல் நீ இப்படியே படுத்திருக்கியே, எப்போ தான் எழுந்திருப்ப, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது காலையில் மலர வேண்டிய மலர் மலர்ந்துருச்சு, குவிய வேண்டிய மலர் குவிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் இப்படி படுத்திருக்கியே, இது நியாயமா? அதுவும் அந்த தோழியை ஏன் அவள் அவ்வளோ கேட்குறா அப்படின்னா, அந்த தோழி தான் சொல்லியிருக்கிறா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு. எல்லாரையும் அழைச்சதே அவ தான். இன்னைக்கு எல்லாரும் வந்து வாசலில் நிற்கிறாங்க, ஆனால் அவ தூங்கிட்டு இருக்கிறா. இப்படி சொன்ன வாக்கை நீ தானே சொன்ன, ஒவ்வொரு வீடாக நாங்கள் வந்து உன்னை எழுப்புவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓவிட்டு வாசலில் நாங்கள் நிற்கிறோம், ஆனால் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே, இப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் வெக்கம் இல்லாமல் தூங்குறியே அப்படின்னு கேட்குறா. கொஞ்சம் கடுமை தான், ஏன்னா சொன்ன வாக்கு தவறாமல் இருக்கிறவங்களுக்கே ஆண்டவனோட அருள் கிடைக்கும். நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ சொன்ன வாக்கை நாம் காப்பாற்றி கொடுக்கணும். அதையும் ஆண்டால் இந்த பாசுரத்தில் ரொம்ப வலிமையாக சொல்லியிருக்கிறார். மீண்டும் நாளை காலை பாசுரம் 15 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.